அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஜீவானந்தன் ஸ்ரீதர். நான் ரெண்டு பேரும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ வந்து கோபால் உன்னலகணம் ஐயா அவர்கள் வந்துட்டு இப்போ ஃப்ரீயாக வந்து ட்ரீ ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காரு. நான் இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த போஸ்ட் பார்த்தேன். அது மூலமாக வந்து ட்ரீ சாம்பிள்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் வந்து 10 மரக்கன்றுகள் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. இப்போ வந்து மரம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வைக்கணும். இப்போ வந்து கோடைக்காலம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இன்ஸ்டன்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு மரம் வந்து அவர் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் 1 கோடி மரம் நட்டுருக்காரு. ஆனால் வந்து இப்போ நாங்கள் வந்து அவர்கிட்டருந்து மரம் வாங்கி மரம் நட்டு இந்த கோடைக்காலத்தை வந்து புதுமையான இதாக வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. இப்போ வந்து நாங்கள் வந்து 10 மரக்கன்றுகள் வித்தியாசமான மரக்கன்றுகள் வந்து அவர்கிட்ட வாங்கிக்கிறோம். வந்து வீட்டில் வந்து நடப்போகிறோம். ஈரோடு மாவட்டம், ஈரோடு மாவட்டத்துலேருந்து இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அவர் பணிபுரிகிறாரு. இருந்தாலும் வந்து அவர் மாவட்டத்தை வந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேணும் அப்படின்னு பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் அதிகமாக வெயில் வெப்பம் அதிகம் இருக்கிறதுனால அப்போ நான் வசிக்கிற பகுதியில் நடுறேன் சார். எனக்கு ஒரு 10 நாட்டு மரங்கள் கொடுத்துருக்காங்க. அவர் கூட வந்து அவரோட ஃப்ரெண்டை கூடி பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கிற விஷயத்தில் வந்து எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்குது, போய் பிக்சருக்கு போகலாம், மாலுக்கு போகலாம். இருந்தாலும் அந்த சமுதாயத்துக்கு இந்த பூமிக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு 2 நபர்கள் வந்திருக்காங்க. அவர்களை பாராட்டி நம்ம ஒரு 10 மரக்கன்றுகள் வந்து இலவசமாக வாங்கியிருக்கேன். ட்ரீட்மெண்ட் வந்து ஈரோடு மாவட்டத்தில் அந்த இளைஞர்களுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுங்க.